வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள். இதில் எடுத்துக்காட்டு 5 இல் 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2x - 1/2x^4 விரிவுபடுத்துக. இதை நம்ம விரிவுபடுத்தணும். பாருங்கள், ஒரு சின்ன ஐடியா தான். நீங்கள் ஃபார்முலாலாம் படிச்சுக்கிறது அவசியம் இல்லை, நேரடியாக இது பண்ணலாம். பாருங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே அடுக்கு என்ன இருக்குது, 4 இருக்கா, அப்போ 4C0 போட்டுக்கணும். அதுக்கடுத்து முதல் உறுப்பு 2x அடுக்கு, இங்கே என்ன இருந்துச்சு அந்த அடுக்கு 4. அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு 1/2x^0. சரியா? இப்போ பாருங்கள், 4 ஆரம்பித்ததுனா 4C0, முதல் உறுப்பு கொடுத்துருந்த அடுக்கு, அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு என்ன இருந்தாச்சு 0. சரியா? இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ முதல் உறுப்பு ப்ளஸ், ரெண்டாவது உறுப்பு மைனஸ், மூணாவது உறுப்பு ப்ளஸ், நாலாவது உறுப்பு மைனஸ், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். முதல் உறுப்பு ப்ளஸ், ரெண்டாவது உறுப்பு மைனஸ். அடுத்து எப்படி எழுதணும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 0 இருக்கா, 0 1, 2, 3, 4 வரையும் கொண்டு போனோம். இந்த 4, 4, 3, 2, 1, 0 வரையும் கொண்டு போனோம். இந்த 0, 1, 2, 3, 4 வரையும் கொண்டு போனோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 4C1 2x அடுக்கு பாருங்கள், இந்த 4 1 குறைச்சிடணும், 3. இந்த இடத்துல 1/2x அடுக்கு 1 கூட்டிடணும், 0னா 1னு மாற்றணும். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் முடிஞ்சுதா, இப்போ ப்ளஸ். 4C2 2x அப்படியே வந்துடும். அடுக்கு என்ன செய்வோம், 3 இருக்கா, 1 மைனஸ் பண்ணி 2 வந்துடும். 1/2x இருக்குது, அடுக்கு 1 கூட்டிடணும், அப்போ 2 மாறிடும், ப்ளஸ் வந்துருச்சா, இப்போ மைனஸ். 4C3 2x அடுக்கு பாருங்கள், 2 இருக்கா, அப்போ 1னு வந்துடும். அதுக்கடுத்து 1/2x அடுக்கு 2 இருக்குது, 1 இன்க்ரீஸ் ஆகி 3னு வந்துடும். மைனஸ் முடிஞ்சா இப்போ ப்ளஸ் பாருங்கள், 4C4 இதுதான் கடைசி உறுப்பு. 2x அடுக்கு என்ன வந்துடும், 1 1 1 மைனஸ் பண்ணால் 0. அதுக்கடுத்தது 1/2x அடுக்கு என்ன வரும், 3 1 அதிகமாக 4 வந்து, அவ்வளோதான். பாருங்கள், 4C0 ஸ்டார்ட் பண்ணி 4C4 முடிஞ்சிடும். இப்போ இதை கரெக்டாக விரிவுபடுத்திட்டால் போதும். ஈக்குவல் டு 4C0னா அதோட மதிப்பு 1. 2 4 தடவை எழுதி போயிருக்குன்னா 16. எக்ஸை 4 தடவை எழுதி போயிருக்குன்னா எக்ஸின் அடுக்கு 4. பாருங்கள், அடுக்கு 0 வந்தாலே அதோட மதிப்பு 1. என்ன இருந்தாலும் சரி, அடிமானத்தில் என்ன இருந்தாலும் சரி, அடுக்கில் 0 வந்தால் அதோட மதிப்பு 1. மைனஸ் 4C1 4, 2 3 8, x3 அப்படியே வந்துடும். பாருங்கள், அடுக்கு 1 தான் இருக்குது, அப்போ என்னது, 1/2x. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 4C2 4C2 4 ஆரம்பித்து 2 இலக்கங்கள் இறங்கு வரிசையில், 1 × 2 கேன்சல் பண்ணிங்க, 2 2 4, அப்போ 2 3 அந்த இடத்துல 6 வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x2. அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x2 பண்ணால் x2. சரியா? அதுக்கு இங்கே வாங்க, மைனஸ் 4C3, அப்போ 4 ஆரம்பித்து 3 இலக்கங்கள் இறங்கு வரிசையில், 1 2 3. பாருங்கள், 2 2 கேன்சல், 3 3 கேன்சல், அப்போ என்ன வரும், 4 மட்டும் வரும். இங்கே அடுக்கு 1 தான் இருக்குது, அது அப்படியே தான் வந்துடும், 2x. அதுக்கடுத்து பாருங்கள், 1/2, அதாவது 1 3 1 தான், பை 2 3 8, x3 பகுதியில் வந்துடும். சரியா? அதுக்கடுத்து இப்போ இங்கே வாங்க, ப்ளஸ் 4C4 அப்படின்னா அதோட மதிப்பு 1. 2x அதோட மதிப்பு 0னா மதிப்பு 1. அடிமானம் என்ன இருந்தாச்சு, அடுக்கில் 0 வந்து அதோட மதிப்பு 1. 1/2 பாருங்கள், 1 4னா 1 தான், 2 4னா 16. அதுக்கடுத்த x4 விரிவுபடுத்திட்டோம். இப்போ சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு பெருக்குங்க எல்லாத்தையும், 1 16 பெருக்கா 16, 16 1 16, அப்போ 16x^4 மைனஸ், இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள், 2 2 2 2 2 4, இந்த எக்ஸு கேன்சல் ஆகிட்டு, இங்கே எனக்கு அடுக்கு 3லேருந்து 1 - 2 வந்துடும். அப்போ பாருங்கள், 2 16x^2 16x^2. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 4x^2 இந்த 4x கேன்சல் ஆகி ப்ளஸ் 6 மட்டும்தான் வரும். அதுக்கடுத்தது மைனஸ், இந்த இடத்துல பாருங்கள் என்ன வருது பாருங்கள், 2 2 2 4 2 8, இந்த 4 இந்த 4 கேன்சல், இந்த எக்ஸு கேன்சல் ஆகி, இந்த எக்ஸு 3 தடவை இருக்கா, 1 - 2 இருக்கும். அப்போ என்ன மட்டும் இருக்குது, 1/x^2 மட்டும் வரும். கடைசியில் பாருங்கள்,
ஒன்னே ஒன்றையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஒன்னையும் 1/16 எக்ஸின் அடுக்கு 4 பார்த்தீங்கன்னா என்ன தான் வரும், 1/16 எக்ஸின் அடுக்கு 4 தான் வரும். இதுதான் நமக்கு தேவையான விரிவாக்கம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.